ஐஃபோன் சார்ந்த கம்ஜே, ஸோ நான் இதை பற்றி பேச போகிறேன். நான் வந்து ரீசன்ட் டேஸாக இப்போ வந்து ரெண்டு நாளாக வந்து என்ன ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து காட்ஸிலா வர்சஸ் காங், என்னோடய ரெண்டு செல்லா குட்டிங்களோட அந்த ஒரு ட்ரெய்லர், ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர், அந்த அந்த இது ரியாக்ஷன் வீடியோலாம் நான் போட போகிறதில்ல. இப்போ வந்து நார்மலாக ஒரு நான் ட்ரெய்லர் பார்க்குறேன், இல்லை வந்து ஒரு விஎஃப்எக்ஸில் ஒரு ட்ரெய்லர் பார்க்குறேன்னா நார்மல் பர்சன்ஸ் ஃபஸ்ட் நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா வந்து வா சூப்பராக இருக்குது இந்த படத்தை நம்ம பார்க்கணும், நம்ம கண்டிப்பாக பார்த்து இது ஒரு விஎஃப்எக்ஸ் படித்தவங்களோ இல்லை யூடியூப் வீடியோ எடிட்டர்ஸ்க்கோ இல்லை யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கோ இவங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் எடிட்டிங் தான். ஏன்னா வந்து எடிட் பண்ணுறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும், ஒரு ஒரு டீட்டெயில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ நான் இன்றைக்கி என்னோடய செல்லா குட்டிங்களோட அந்த ட்ரெய்லரையும் காட்ட போகிறேன், ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டபிள்யூபி தான். ஸோ அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து என்னோடய செல்லா குட்டிங்களோட அந்த ரியாக்ஷன்ஸையும் பார்க்கலாம். நல்லா வந்து காட்சிகளோட தீவிரமான ரசிகன், வெறித்தனமான ரசிகன், அயன்மேன், அவெஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு காட்ஸிலா காங், இந்த காங் அண்ட் காட்ஸில் கிங் காங்லாம் அப்படியே அந்த காலத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த சுட்டி டிவிலாம் போடுவானுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த படம் போடுவாங்கல்ல, அதனால் எனக்கு வந்து காட்ஸிலாவும் காங்கும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ரெண்டு செல்லா குட்டிங்க மோதிக்கும் போது அந்த படம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதையும் நாலு லாங்குவேஜில் விட்டுருக்கான். நாலு லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜுமே விட்டுருக்கான், ஜெர்மனி, ஐரிஷு, ரஷ்யன், எல்லா லாங்குவேஜிலும் விட்டுருக்கான். டபிள்யூபின்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், சேனல்ஸ் ஃபுல்லாக வரும். அப்படி இல்லைனாலும் டபிள்யூபி இங்கிலீஷ் யூகே சேனல்னு போட்டு பாருங்கள், அதில் போயிட்டு சேனல்ஸ் லிஸ்ட்டில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே காம் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என் செல்லா குட்டிங்களோட வீடியோ பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது லேப்டாப், இங்கே இருக்குது, தெரியும்னு நினைக்கிற லேப்டாப் இங்கே இருக்குது. ஸோ நான் தரையில் பார்க்கறதுல உங்களுக்கு திரையில் வரும். நான் இப்போ செல்லா குட்டி வீடியோக்குள்ளே போவோம். வந்தாச்சு, வரிசி வரிசி வரிசி, அப்படியே உங்களுக்கு டைப் கூட பண்ணி கட்டுறேன் பாருங்கள், WARNER வேரன் ப்ராஸ் இந்தியா அப்படின்னு போட்டாலே வந்துடும். யூகேன்னு போட்டிங்கன்னா வந்து அதில் இங்கிலீஷ் டைட்டில் மட்டும்தான் இருக்கும். நான் வேரன் ப்ராஸ் இந்தியான்னு போட்டு அதில் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இதில் எல்லா ட்ரெய்லருமே கொடுத்துருக்கோம். ஹிந்தி தெலுங்கு கரெக்டு தானே, ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லாமே கொடுத்துருக்கான், மூணு லாங்குவேஜ் கரெக்டாக கொடுத்துருக்கான்பா. நானும் எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பார்க்குறேன் நான் கரெக்டாக. ஸோ ஓகே, நம்ம தமிழ் ட்ரெய்லர் இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே இதை பார்த்துட்டேன். ஸோ புதுசாக பார்க்குற மாதிரி தான் இல்லை, 10 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன், அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இங்கே இங்கே ஓடுன்னு நினைக்கிறேன், அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இங்கே ஓடும். ஸோ பார்ப்போம் கொஞ்சம் வீடியோ எந்த பாடம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து குவாலிட்டி நல்லா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இந்த வீக்கோட வீடியோஸ் முடிக்க போகிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் வீக்லேருந்து எக்ஸாம்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ஸில் படிக்க போகிறேன். ஸோ இந்த வீக் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கடைசி வீடியோவாக இருக்கலாம், இது இல்லை இதுக்கு அடுத்து வரப்போட வீடியோ கடைசி வீடியோவாக இருக்கக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளாஸ்ட் சீன், அந்த சீனும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், சைடில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து சூப்பர் சூப்பர் சூப்பர், வந்தாச்சு வந்தாச்சு, மெயின் பார்ட் இது தான். இப்போதான் கப்பல் கிப்பல் அப்படி இப்படி இந்த மெயின் பார்ட் காங்க காட்டுறாங்க, காங்க காட்டுறாங்க, அந்த கையில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பாருங்களேன் வேற மாதிரி இருக்குது, அதெல்லாம் வேற லெவல். கையில் இருக்கிற அந்த இன்ச்சு பை இன்ச்சும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கானுங்க. என்ன என் செல்லா அப்படி படுத்துட்டு இருக்கேன், புதுசாக பார்க்குற மாதிரிலாம் சீன் போடாதரா, கரெக்டாக கஷ்டம் சொல்லுது அப்படின்னு மாதிரி சொல்லுறீங்க, சொல்லலாம் கரெக்டாக சொல்கிறேன். அந்த ரீல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகுது பாருங்க, இந்த வாரன் ப்ராஸ் பிக்சர்ஸ்ன்றத எவ்வளோ அழகான கிராஃபிக்ஸ், பயங்கரமாக கொடுத்துருக்கான், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது எனக்கு. அதுக்கு லெஜெண்டரி ஃபிலிம்ஸ் இவங்க வந்து இந்த விஎஃப்எக்ஸ் கிரியேஷனில் வந்து ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். நம்ம ஊரில் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிரீன் ஸ்டுடியோ, கலாநிதி மறந்து அவங்களுக்கு அது மாதிரி லெஜெண்டரி ஸ்டுடியோ ஒன்று, அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனி இது, ரொம்ப அவெஞ்சர்ஸ் மாதிரி பெரிய பெரிய படத்துக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் இப்போதைக்கு டபிள்யூபியில் தான் கொடுத்துருக்கானுங்க. அந்த கையில் இருக்கிற சங்கிலி கூட பாருங்கண்ணா, அந்த சங்கிலி அந்த டீட்டெயில் கூட இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஸ்க்ரீன் தான், அங்கே ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவத்தை பார்த்து நான் வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ற போது அவர் ஒரு நடிப்பு அண்ட் அந்த உருவத்தை வச்சு அவங்க எடிட்டிங் பண்ணியிருக்கிறது வேற மாதிரி. அந்த ஃப்ளைட் சீன்ஸ்லாம் பாருங்கள், வாவ் சூப்பர் சூப்பர், இது க்ரீனிஷாக கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு அந்த கை டச் பண்ணும்போது நான் காயாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருக்கான். வெறித்தனம் இதுதான், இதுதான் எனக்கு ரொம்ப இந்த ட்ரை டீசர்லேயே எனக்கு பிடிச்ச சீன் இது ஒன்று தான் கரெக்டாக. இவருங்க பார்த்துட்டே இருங்க, இதே
இந்த கரெக்டாக இந்த கை டச் பண்ணுற சீனு இவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கரெக்டாக அந்த எட்ஜி பாருங்கள், அவ்வளோ அளவுக்கு விஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்கான், அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கான். இந்த அளவுக்கு வந்து ஒரு எடிட்டிங்கில் வந்து ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். எப்படி இருந்தாலும் இது ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் படம் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணனா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும்டா அப்படின்னு கேட்கலாம். நார்மலாக நம்ம பர்சன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேர் வீடியோ எடிட்டிங் தெரியும் தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? இப்போ இப்போதான் இப்போதான் வந்துட்டேன் என் தலைவன். ஆனால் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே. ஆனால் ஒரு நல்ல ஒரு மைண்ட் தாட் இது. ஏன்னா வந்து காட்ஜிலாவுக்கும் காங்க்கும் அதில் அந்த டீசர்லேயே சொல்லுவாங்க, காங் விட்டு கொடுக்காதவன், காட்ஜிலா வந்து ஸ்ட்ராங்கான அது சொல்ல காட்ஜில ஸ்ட்ராங் காங் விட்டு கொடுக்காதவன். ஸோ ரெண்டு பேருமே மோதிக்கும் போது எப்படி இருக்கும், வெறித்தனம் தான். இதெல்லாம் கூட வேற வேற லெவல் பர்ஃபெக்டாக அந்த பிளாஸ்ட் சீனு அதெல்லாம் வேற லெவலில் கொடுத்துருவோம். பின்னாடி பாருங்க அந்த சன்னு, இதுல வந்து கப்பல்ல இருக்காங்க, அந்த பின்னாடி சன் பாருங்க எவ்வளவு கரெக்டா கொடுத்துருக்கானுங்க. இப்போ ஒரு கத்து வரும் சவுண்ட் வரும் பாருங்க, அந்த அந்த சவுண்ட்ல பாருங்க, அந்த சவுண்ட்ல கூட அந்த ப்ரீத்ல இருந்து வர அந்த புகை, அந்த புகை கூட பாருங்க அவ்வளவு டீடைலா கொடுத்துருக்கோம். காட்ஜில வந்து நான் வந்து அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் காட்ஜில வருது, அப்ப வந்து அந்த பார்க்கும்போது பயம், ராத்திரி நேரத்தில் பார்த்தோன்னா வேற லெவலில் பயப்படுவேன். காட்சிலாம் பார்த்துட்டுனா சவுண்ட் எல்லாம் வருங்களே, ஆனால் வந்து கடைசியில் காட்சியில் கூட நல்ல மிருகம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஒரு விதமான ஒரு சின்ன வயசுங்கிற சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கே ஒன்று தோணும் ஒரு சிலத்தெல்லாம் டீட்டெயில்ஸ் தான், பக்கா டீட்டெயில்ஸ் ஒரு சின்ன கல் கூட டீட்டெயிலாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். படிக்கிறார் பாருங்க, ஏ அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது பாருங்க. ஏன்னா வந்து இப்போ நல்லா சவுண்ட் வராது, பிகாஸ் ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சவுண்ட் போட்ட வந்து காப்பிரைட் கண்டிப்பாக கிடச்சிடும். இப்பவும் காப்பிரைட் கிடைக்கும், ஆனால் வந்து அதை போட்ட ஸ்ட்ரைக்கே வந்துடும் எனக்கு. ஏன்னா வந்து சொல்ல முடியாது, இப்போ சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா பலகாரம் ஒரு சேனல் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் ஈஸியாக. ஸோ அதனால தான் வந்து நான் சவுண்ட் மட்டும் போடல, சவுண்ட் போட போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஒரு சாங் பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்ததும் சரி, அந்த சவுண்ட்ஸ் கொடுத்ததும் சரி, வேறு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க, ஒரு ஊர் மிஸ்லாம் வருது, அதுவும் டீட்டெயில்ஸ்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பிளாஸ்ட் வந்து பாருங்க, அந்த சைனீஸ் சிட்டியில், அந்த சைனீஸ் சிட்டியில் கொடுத்துருக்கானுங்க பாருங்க. பின்னாடி அந்த லைட்டிங் எல்லாம் எல்லாமே வந்து செட்டப் தான், எல்லாமே செட்டப் தான், டீட்டெயில்டாக இந்த ரூமில் லைட் பண்ணணும், இந்த ரூமில் லைட் இருக்கக்கூடாது, ரேண்டமாக கொடுத்துருக்கான் ஆனால் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கான். ஒரு இடம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இந்த பிள்ளை யாருன்னு தெரியுங்களா, ஸ்டேஞ்ச் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டேஞ்ச் திங்ஸில் வந்து ஸ்டேஞ்ச் திங்ஸ் 1, 2, 3, 4 வரப்போது தான் நினைக்கிறேன். இப்போ மூணு பார்த்தேன், ஏன் மூணு பார்த்தேன், இந்த பிள்ளை தான் இருக்கும். ஆனால் இதில் நான் நோட் பண்ண ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இந்த பொண்ணு பார்த்துக்க நீங்கள் ஸ்டேஞ்ச் திங்ஸ் இது ஆதி காலத்தில் நடந்து போகிறது, அதுவும் பாருங்கள் காங் பாருங்கள் தூக்கி போகிறது. ஏ தலைவர் தலைவன் யா, இரண்டு ஓர் வீரர்கள் ஒருவர் ஆவா பாருங்க. இதுல வந்து அந்த பொண்ணு, அந்த பொண்ணு பாருங்க பின்னாடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் முடி. அதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் காட்டினதுல அந்த பொண்ணு எப்படி இருந்ததுன்னா நார்மலா இருந்தது, ஒரு சின்ன வயசு பொண்ணு மாதிரி. இப்போ வயசானவங்க மாதிரி இதுல ஏதோ இருக்கு, ஏதோ இருக்கு. இதுல ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க, அதுல அந்த தாரு மாதிரியே பிடிச்சி அது வாயில டீட்டெயில் பாருங்களேன், மவுத்துல அந்த சலைவா கூட கரெக்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஆ கரெக்டாக அந்த மவுத்தில் இருக்கிற டீட்டெயில் பாருங்கள், அந்த பல்லு சரி, அந்த இடத்துல இருக்க அந்த சலைவா சரி, பர்ஃபெக்டான டீட்டெயில் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. அப்படியே பர்ஃபெக்ட், யா காட்ஜிலா வர்சஸ் காங். இன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் அண்ட் தெலுங்கு, அதாவது ஆல் இண்டியா லெவலில் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்குல கொடுத்துருக்கான். டெனட்டை இது ஒரு நிமிஷம் எஸ்கேப், ஓகே கட். ஸோ டெனட் பார்த்துருந்தீங்கன்னா டபிள்யூபி தான் அது கூட, டெனட் தான் நான் இன்னும் பார்க்கல. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என்னை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது, ஒரு டென்னுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதை ரிவ்யூ சொல்கிறேன் டெனட் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த காங் டீசர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யார் பிடிக்கும், காட்ஜிலாவா காங்கா? என்னோடது எப்போவுமே வந்து காட்ஜிலா தான். எப்படி இருந்தாலும் காங் பிடிக்காமலாம் இல்லை, கிங் காங்கை பிடிக்க ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த ரெண்டு பேரில் கம்பேர் பண்ணும்போது யார் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்ம தலைவர் தான், காட்ஜிலா மட்டும் தான் எப்பயும் பிடிக்கும். கெட்டவனாக இருந்தாலும் சரி வில்லத்தனமாக இருந்தாலும் நாங்கள்லாம் தெளிவாக பண்ணுவோம், அப்படிப்பட்ட ஆள் காட்ஜிலா. டேய்
வயசாகுது, மாடு வயசு தானே, போயிட்டு குழந்தைங்க பார்க்கறத போய் பார்த்துன்னு இருக்கிற குட்டி குழந்தை மாதிரி காங்காக கிங் காங்க அழைஞ்சிட்டு இருக்கேன். எப்பவுமே ரசிகனுக்கு பிடிச்சது, இப்போ தளபதி இருந்தாலும் சரி, தலை இருந்தாலும் சரி, இல்லை ரஜினி இருந்தாலும் சரி, கமல் இருந்தாலும் சரி, தனுஷ் இருந்தாலும் சரி, அருண்ஜி இருந்தாலும் சரி, ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான பிடிக்கும். எனக்கு ஹாலிவுட்ல எப்பவுமே எந்த படம் பார்த்தாலும், அயன் மேன் பார்த்தாலும் சரி, கேப்டன் அமெரிக்கா பார்த்தாலும் சரி, டெனட் பார்த்தாலும் சரி, எது பார்த்தாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கோங்க, காட்ஸ் ஐஸ் மை ஃபேவரட் மூவி. எப்பவுமே 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 அதே மாதிரி என்னோட ஸ்கேரியஸ்ட் மூவி அதுதான். அண்ட் இதுவே கடைசிக்கு பார்த்தல, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீசர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த டீசரை மறக்காமல் போயிட்டு தமிழில் மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா வந்து இது ஒரு பார்க்க வேண்டிய டீசர் இதெல்லாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.